ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிட் சேனல். இப்போது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கிராமப்புறத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தினுடைய நன்மைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சிறு பூனைக்காளி பழம் என்று அழைப்பாருங்க. கிராமப்புறங்களில் ஒரு சில பகுதியில் பூனை பொடுக்கு பழம் என்று சொல்லியும் அழைப்பாங்க. இந்த பழத்தினுடைய நன்மைகள் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு இந்த பழம் ஆண்மையை பல மடங்கு அதிகரிக்கும். ஆண்மை குறைவுக்கு முக்கிய காரணம் என்ன, எதனால் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது, இந்த பழத்தை நாம் எப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆண்மையை அதிகரிக்க முடியும் என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் எந்தெந்த பொருட்களில் ஆண்மை சக்தி அதிகமாக இருக்கிறது என்று தினந்தோறும் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் செய்யப்படும். நான் அப்லோட் செய்த உடனே அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சிறு பூனைக்காளி பழத்தின் நன்மைகள் ஏராளமானது. இந்த பழத்தை பார்க்கும்போதே நம்மளுடைய பழைய காலத்து நினைவு தோன்றும். ஏனென்றால் நம்ம சின்னஞ்சிறு வயசில் இருக்கும் பொழுது அடிக்கடி இந்த பழத்தை பொறிச்சு சாப்பிடுவோம். இந்த பழம் நல்லா பழுத்தா மஞ்சள் நிறத்தோடு இருக்கும், காயில பச்சையாக இருக்கும். இது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சவ்வரிசியை வேக வச்சா எப்படி கொலகொழுப்பு தன்மையோடு இருக்குதோ அது மாதிரி இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் சவ்வரிசியை வேக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம தினம் ஒரு பழம் சாப்பிடணும். காலை இரவு எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம். இந்த பழத்தை தினந்தோறும் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தாலே 48 நாட்களிலேயே உங்களுடைய ஆண்மை சக்தி அதிகரிக்கும். நமக்கு ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் சூடு இருந்தாலே ஆண்மை குறைவு ஏற்படும். இந்த பழத்தை நாம் தினந்தோறும் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் சூட்டை முற்றிலுமாக தணிக்கும். உடல் சூட்டை தணிக்கும் பொழுது நாளடைவில் இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தியை முழுமையாக பெற முடியும். நமக்கு உடல் சூடு ஏற்பட்டால் தான் ஆண்மை குறைவு பிரச்சனையே வரும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டினால் பலவிதமான தோல் பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சூடு தணிந்து ஆண்மையை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். இந்த பழத்தில் இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, கால்சியம் போன்ற அனைத்து சத்துக்களும் அடங்கியுள்ளது. அதனால் இந்த பழத்தை ரெகுலராக குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை அனைவருமே சாப்பிடலாம். இந்த பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண்களும் முற்றிலுமாக சரியாகும். இந்த பழத்தை கட்டாயம் அனைவருமே சாப்பிடுங்க. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா வேலி ஓரங்களில் அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக காசு கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்கி நம்ம ஆண்மையை அதிகரிக்க தேவையில்லை. நம்மளுடைய வில்லேஜ் டிப் சேனலை எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அல்லது பழங்களை வைத்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணங்களை தான் சொல்லி வருகிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. குறிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.